படம் இதுல மாற்றம் கிடையாது நல்லா இருந்துச்சு ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு படத்துல Girls trip, family trip, adventure trip, honeymoon trip. GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. VIP hair color shampoo. Eera kaila eduthu apply panni, massage senju 15 minutes la wash pannidalam. Hair ka natural color, pakka. VIP hair color shampoo. சினிமாவில் எல்லாத்துக்குமே போஸ்டர் அடிப்பாங்க நாங்க கூட இந்த ரெய்டுக்கு போஸ்டர் அடிச்சிருவாங்களோன்னு பயங்கரமான மூன்றாவது அப்படியே தெருவெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் எங்கேயா போஸ்டர் ஓட்டிருக்காங்களா ரொம்ப யார் அடிப்பாங்க இல்லைங்க இந்த சிக்கலில் இருக்காங்க இல்லையா உங்களுக்கு எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்க ரொம்ப சந்தோஷமா அடிச்சுட்டு போறாங்களோன்னு நினைச்சேன் அது உண்மைதான் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருப்பாங்க ஆமா இந்த ரைடுல வந்து என்ன சிக்கிச்சு எதுன்னு அப்படி பார்த்தோம்னா ஒரு 30 கோடி ரூபாய் சிக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க பணமா எடுத்திருக்காங்க இதுல பெருமளவு சிக்கினது வந்து இந்த தியேட்டர்ல டிக்கெட் கலெக்ஷன் வருது இல்ல அதுலதான் பெரிய வரியை இப்ப நடந்திருக்கிறதா சொல்றாங்க ஆமா அது உண்மைதான் அதெல்லாம் நேத்து நடந்த அந்த பல தயாரிப்பாளர்கள் வீட்டில் நடந்த ரெய்டில் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த சத்தியஜோதியில் நடந்த ரெய்டு வந்து முடிவுக்கு வந்துருச்சான் அங்கே வந்து பெருசாக இவங்க எதிர்பார்த்து போனது அல்லது பெரிய முறைகேடெல்லாம் இல்லை போல இருக்கு அப்பாடான அவர் நிம்மதி பெருமூச்சு விட்ட அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் போய் இன்னொரு இடத்துல நுழைஞ்சிருச்சு யாருன்னா தயாரிப்பாளர் லலித் மாஸ்டர் படம் எடுத்தார்ல அவருடைய ஆஃபீஸில் நுழைஞ்சிட்டாங்க நேற்று ஈவினிங்லேருந்தே அங்கே ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதான் ஜெயமுருவி படத்துல போய் கடிச்ச உடனே அவங்க மாறுவாங்கல்ல ஆமா அந்த மாதிரி ஒரு இடத்துல முடிஞ்ச உடனே இன்னொரு இடத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது போல ஆமா ஆமா இதுல பாத்தீங்கன்னா லலித் தான் நிறைய ப்ராஜெக்ட்லாம் லைன் அப்ல வச்சிருந்தாரு சமீபத்துல வரிசையா அவருடைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு எப்ப ரைடு முடியுது அவர் ஆபீஸ்ல ஏன் என்னாச்சு இல்லங்க அவர் கோப்ரா படத்தை August 31 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணி வச்சிருக்காரு சரி இந்த மாதிரி ரைடுனா அது ரிலீஸ் தள்ளி போகாதா அதுல சிக்கல் வராதா ஆமாங்க பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் இப்பதான் ஒரு டேட்டை நோக்கி நகருது படம் அதுக்குள்ள இவங்க உள்ள அவருக்கு ரிலீஸ் டேட்டுக்கு என்ன இப்போ இதுனே தெரியல மாஸ்டர் படத்துக்கு இப்படித்தான் ஒவ்வொரு தேதியா பிக்ஸ் பண்ணி தள்ளி போயிட்டே இருந்தது இப்போ இந்த கோப்ரா படத்துக்கு ஒவ்வொரு தேதியா பிக்ஸ் பண்ணி அப்படி அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது இதுக்கு இடையில வந்து அதே தேதியில இந்த அருண் விஜய் நடிச்ச பார்டர் படம்ல அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சியில அந்த படக்குள்ள இறங்கி இருக்கிறாங்க அந்த படமும் ரொம்ப நேரம் பார்டர்லயே இருந்துச்சு ஆமா ஆமா பல தடவை அந்த டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி தள்ளி போச்சு அப்புறம் அந்த படத்தினுடைய தமிழ்நாடு தியேட்டருக்குல வந்து ஏதோ ரெண்டு பேர்கிட்ட வித்து அது ஒரு பக்கம் பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு ஸோ மொத்தத்தில் ரெண்டு படமும் மோத போகுது பார்ப்போம் ரைட்டு நடக்கட்டும் வனங்கான் இந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு நல்ல செய்தி கேள்விப்பட்டிருந்தான்னு நானும் பார்க்குறேன் இல்லை வனங்கான்னா பாலா இயக்கும் வனங்கானா இல்லை சரவணன் இயக்கும் வனங்கானா அந்த பஞ்சாயத்தே ஆமாம் இருந்தாலும் வனங்கான் பாலாவுடையதான்னு மக்கள் முடிவு பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக பெரிய நடிகர் நடிக்கிறாங்க பெரிய இயக்குனர் சரி அப்போ அதை தான் வந்து வனங்கானா மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு வச்சுங்களேன் சரி இப்போ அந்த படத்துக்கு கதை நகரவே இல்லை பாலா வந்து அப்படியே போராடிக்கிட்டே இருந்தார் அப்புறம் அவருக்கு தெரிந்த திரைக்கதை ஆசிரியர்கள்லாம் உள்ள ஏல் விஜயலாம் உள்ள வந்தார்ல நிறைய டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு சரி இப்போ விசாரிச்சோம்னா அந்த டிஸ்கஷன் வந்து திருவண்ணாமலைக்கு இடம்பெயர்ந்திருக்குதான் ஏன் திருவண்ணாமலைக்கு அது தெரியல அங்க ஒரு குழு உட்கார்ந்து இந்த கதையை வந்து மெருகத்திட்டு இருக்காங்க ஆனா அதுல பாலா இல்ல நீங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க நீங்க சொல்றதை வச்சு நான் ஒரு முடிவுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு போல இருக்கு அதனால அங்க கதை விவாதம் நடந்துட்டு இருக்கு இப்ப இந்த இழுபறிய பார்த்த சூர்யா வந்து டென்ஷன் ஆகல பாலாண்ணா அப்படிதான் இருப்பாருன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு சரி அதனால கூப்பிட்டு கூலா பாலாட்ட இந்த மாதிரி நான் நடுவுல வந்து சிறுத்தை சிவா படத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் ஃபுல்லாவே முடிச்சுட்டு ஃபுல்லாவே முடிச்சுட்டு வந்துடுறேன் நீங்க எல்லாமே ரெடி பண்ணி வைங்க அப்புறம் பாத்துக்கலான்ட்டு அந்த முடிவை தெளிவா சொல்லிட்டுறான் அப்போ பாலா வந்து ரிலாக்ஸாக அந்த கதையை ரிப்பேர் பார்க்குற வேலையை ஆரம்பிக்கலாம் அனைமா நீங்கள் திருவண்ணாமலைன்னு சொன்னதுனால எனக்கு ஒன்று ஞாபகத்தில் வருது என்ன இந்த எழுத்தாளர் பவா செல்லதுரை இருக்கார்ல அவர் திருவண்ணாமலை தான் அவருக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கான் மிஸ்கின் மாதிரியான ஆட்கள்லாம் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு தான் அந்த கதையை டிஸ்கஸ் எல்லாம் பண்ணுவாங்க போலருக்கு ஏதாவது ஒரு ரம்மியமான சூழலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அனிமே அங்கே போயிட்டாங்களோ என்ன ரம்மியமான சூழல்லாம் தாண்டி அங்கே சாப்பாடு நல்லா இருக்கும்பாங்க எல்லாரும் அப்படியா அவங்க சமைச்சு போடுறாங்க கதை டிஸ்கஸ் பற்றி சொன்னா சாப்பிட்றத பற்றி சொன்னாங்க அந்த நேரம் போக மிச்ச நேரம் தானங்க கதையை பேசுறாங்க அது கரெக்ட் தான் இங்க ஸ்டார் ஹோட்டல்ல நடக்கிற டிஸ்கஷன் அப்படித்தானே நடக்குது ரைட்டு அதுக்கப்புறம் அந்த ராஜ்முருகன் இயக்கத்துல
கார்த்தி வந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு, அந்த படத்துக்கு ஜப்பான்னு பேர் வச்சுருக்காங்கன்னு நம்ம சொன்னோம். நம்ம படத்திலோ சொல்லிட்டோம், ஆனால் அந்த நிறுவனத்திலிருந்து இது வரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. அதோட அர்த்தம் என்னென்னா, அந்த படம் வந்து தொடங்கப்படவே இல்லைன்னு வச்சுக்கோமே, அதுக்கு இடையில அந்த படத்தினுடைய டிஜிட்டல் ரைட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் வந்து 24 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த ஆச்சரியம் வந்து 1-2 அடிக்கிட்டே போகலாம். என்னன்னா, இப்போ சர்தார் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காருல கார்த்தி, அந்த படத்தினுடைய டிஜிட்டல் ரைட்ஸ் 18 கோடிக்கு தான் வித்துருக்காங்க. இப்போ அதை விட அதிகமாக வித்துருக்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த படத்துக்கான எந்த வேலையுமே நடக்கிறதுக்கு முன்னாலேயே நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த சப்ஜெக்டை, இது நல்லா இருக்கும் போல இருக்கேன்னு தோனி வந்து அந்த அவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்கினது இருக்குல்ல, இண்டஸ்ட்ரியில் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இல்லை, அந்த அக்ரிமெண்ட்லேயே ஜப்பான்னு போட்டிருப்பாங்களா, இல்லை அங்கேயும் ஒரு டேஷ் விட்டுருப்பாங்க? நிச்சயமாக ஜப்பானை தான் போட்டிருப்பாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2023 டிசம்பர் ரிலீஸு, தவறுனா 2024 பொங்கல் ரிலீஸாக, அந்த மாதிரி தான் அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் இப்போ அங்கே இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அநேகமாக இந்த படம் பொங்கலுக்கு வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கார்த்தியோட எடுக்க போகிற படத்தை பற்றி ஒரு தகவல் சொன்னீங்க. ஆமாம், நான் கார்த்தியோட எடுத்து ரிலீஸ் பண்ண போகிற விருமன் படத்தை பற்றி ஒரு தகவல் சொல்கிறேன். ரைட்டு. பொதுவாகவே சூர்யா கார்த்தி படங்கள், அவங்க படம் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற முக்கியமான தமிழ் ஹீரோக்கள் படங்கள் எல்லாமே தெலுங்குலையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆந்திரா, ஹைதராபாத், தெலுங்கானா, அங்கே எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை விட கார்த்திக் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங், அவருடைய ஒவ்வொரு படங்களுமே அங்கேயும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் விருமன் படத்தை வந்து தெலுங்கில் ரிலீஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. ஏன்னா, தெலுங்கில் வர்ற படங்களுக்கே இப்போ வந்து ஆடியன்ஸ் வர்றது இல்லையா, பெருசாக லாபம் பார்க்க முடியலாம். ஏற்கனவே அங்கே இந்த டிக்கெட் கட்டண பிரச்சனை அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதனால் அங்குள்ள தெலுங்கு படங்களே அங்கே கலெக்ஷன் இல்லாத போது நம்மையே அந்த நேரில் போய் சிக்கிக்கணும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி சூழல் சரியானதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம்னு ஒத்தி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு தப்பான முடிவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த விருமன் ட்ரெய்லரை பார்க்கும்போது அந்த தெலுங்கு ரசிகர்களுக்கு பிடிச்ச மசாலாவெல்லாம் படத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த படத்தை போய் நான் தெலுங்கில் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னா என்ன தெரியல. ரைட்டு. எம்ஜிஆர் தொப்பிய யார் போட்டாலும் எம்ஜிஆர் ஆகிடலாங்கிற ஒரு நினப்பு வந்து இப்போ சமீப காலமாக வந்திருக்கு. அந்த மாதிரி 10 தலை படத்தில் ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கிறாங்க, அது வந்து சிம்பு வந்து கேங்ஸ்டர் இல்லை, அவர் பேர் வந்து கேஜிஆர். கேஜிஆர்னா எம்ஜிஆர் மாதிரி கேஜிஆர் நல்ல வேற எஸ்டிஆர் மாதிரிலாம் சொல்ல முடியாது, கேஜிஆர் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் இருக்குதான் படத்தில். அவர் பேரே சுருக்கி எஸ்டிஆர்னு வச்சதே அவர் எம்ஜிஆருங்கிற ஒரு ரிசம்பன்ஸ் வர்றதுக்காக தான். என்ன வெயிட்ங்கறத வச்சு தானே வரும். அமீர் கான் நடிச்ச அந்த லால் சிங் சத்தா இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது, ஐ மீன் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பான் இண்டியா படமா தமிழ்லயும் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. இந்த தமிழ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா சில பாடல்கள் இடம்பெறுதான். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்னென்னா, அந்த பாட்டை எழுதியிருக்கிறது யாருன்னா, அந்த முத்தமிழ் அப்படின்னு ஒரு வளரும் கவிஞர். ஆனால் நிறைய ஹிட் பாடலாம் எழுதியிருக்காரு, ஜிகர் தண்டா, சர்வர் சுந்தரம், இப்போ சமீபத்தில் இந்த 777 சார்லி, இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு இவர் பாடல் எழுதியிருக்காரு. அந்த பாட்டு எப்படி எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டால் பயங்கர ஆச்சரியமான ஒரு தகவல் சொன்னாங்க. என்னென்னா, இப்போ தான் நேரில் போகிறது, அதனால் ஒரு பெரிய சிக்கல் இருக்குல்ல. ஜூம்லயே என்னன்னா, அங்க வந்து அவங்க டியூனை போட, இவர் வந்து அதை கேட்டு இங்கே இருந்து ஒரு பாடல் வரிகளை சொல்ல, அவங்க கரெக்ஷன் சொல்ல, இதே மாதிரி ஜூம்லயே வந்து அந்த மொத்த பாடலையுமே எழுதி முடிச்சாராம். பாருங்க டெக்னாலஜி எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. இல்ல, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்றவங்க பல பேர் அப்படிதான் எழுதுறாங்க. அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு டியூனை அனுப்பிச்சிருவாரு, இவங்க எழுதி அனுப்புவாங்க. இது அப்படி கிடையாது, உங்களுக்கு டைரக்டாவே ஜூம்ல வந்து அங்க அவங்க இருப்பாங்க, இங்க உட்காந்துட்டு இவர் வரிகளை சொல்ல, அவங்க மாத்துங்கன்னு சொல்ல, இந்த மாதிரியான இதுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கங்கை அமரன் வந்து வெங்கட் பிரபு அஜித்தையும் விஜயும் வச்சு சேர்த்து ஒரு படம் பண்ண போறாருன்னு சொன்னாரு. சரி, அதை கேட்டவொடனே யாருமே நம்பல. கங்கை அமரன் சொல்லியிருக்காரு, அப்புறம் எப்படி நம்ப முடியும்? அது இல்லைங்க, அதை மீறி நடந்தா கூட தியேட்டர்ல என்ன ஆகுறது? இப்ப அதே கருத்தை வந்து வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு, நான் வந்து அஜித் வச்சு சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ண போறேன். உண்மையில அதெல்லாம் சாத்தியமா? அதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்? ரெண்டு பேரும் ஒத்துப்பாங்களா? என்ன, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு உளப்பூர்வமான நட்புலாம் கிடையாதுல்ல. ரெண்டு பேரும் மிகப்பெரிய போட்டியாளராக இருக்காங்க, அது பல விஷயங்களை வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இது சாத்தியம்? இல்லை, அவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட வெங்கட் பிரபு வச்சு அந்த படத்தை பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு டைரக்டரை கூப்பிட்டு வருவாங்க, ராஜமௌலி மாதிரி ஒருத்தர் வரணும், சங்கர் மாதிரி ஒருத்தர் வரணும், அப்படி தானே அவங்க நினைப்பாங்க. எப்படி வெங்கட் பிரபு வச்சு பண்ணுவாங்க? ஆமாம், அதெல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த லூஸ் ஸ்டாக் கூடுறவங்களும் அவங்க நிச்சயமாக விரும்பவே மாட்டாங்க. அது உண்மைதாங்க. இப்போ இந்த பிஎஸ் மித்ரன் இருக்கார்ல, வலிமைக்கு முன்னாடி அஜித்துக்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறார். யார், இந்த ஹீரோ டைரக்டர்? ஆமா, ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு அஜித். ஓகே, எல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி,
இப்போ ஒரு பிரபல சேனல் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துது, சரி, அதுல மைக்க பிடிச்சது இது மாதிரி அஜித் சார் ஓகே சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த பக்கமே போக முடியல. சரி, இன்னொரு சம்பவம் கூட சொல்லலாம். இந்த ஐயப்பனும் கோஷியும் டைரக்டர் சச்சி இருக்காருல்ல, ஐயப்பனும் கோஷியும் படம் வந்த புதுசுல அஜித் அந்த படத்தை பார்த்துட்டு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி இவரே டைரக்டர் சச்சியை கான்டாக்ட் பண்ணி நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணனா நான் கேரளாக்கு வர்றேன் மீட் பண்ணலாமு கேட்டிருக்காரு அஜித். இவர் என்னன்னா, சார் உங்களுக்கான கதை என்கிட்ட எல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை சார், டைம் வரும்போது நம்ம கண்டிப்பா நான் சென்னை வரும்போது நானே உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு சச்சி சொல்லியிருக்காரு. இதுல என்னன்னா, இந்த தகவலை அவர் எங்கேயுமே ஷேர் பண்ணல. கடைசியில் சச்சி இறந்துட்டார்னு வச்சுங்களேன், இப்போ பல வருஷம் கழிச்சு அவருடைய ஒய்ஃப் வந்து இந்த விஷயத்தை வெளியில் சொல்கிறாங்க. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய கதை இருந்தது. அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கதையை எழுதியெல்லாம் வைக்க மாட்டாராம். அந்த ஓப்பனிங்கு இன்ட்ரோல் பிளாக்கு கிளைமாக்ஸுங்கிற மாதிரியான விஷயத்தை மட்டும் அவங்க ஒய்ஃபு அவங்க சிஸ்டர்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுவாராம். ஸோ அந்த மாதிரி ஒரு 20 நாட்டு வச்சுருக்காங்க. அதில் அஜித்துக்கான கதையும் இருக்குது. ஆனால் என்னென்னா, அஜித் அப்போ இவர்கிட்ட ஃபோன் பண்ணியே பேசினாரு கேட்டாருங்கிறத அவர் மனைவி வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செலிபிரிட்டிகள் குறித்த தகவல்களை அவங்க அடக்கி வாசிக்கிறாங்க. இவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, போகிற போக்கில் பெரிய விசாரிச்சா அந்த படத்துக்கு வந்து 3 ப்ரொடியூசர், ஒரு ஆள் வந்து எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன், அப்புறம் டைரக்டர் கௌதம் மேனன், அப்புறம் இன்னொரு வெங்கட் சோம சுந்தரமா ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. 3 பேர் தான் ப்ரொடியூசரா. இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கடன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம 3 பேருமே பிரிச்சு வருது காத்தடிச்சா ஒரு ஸ்டெப் முன்ன வரும்.